இதில் நாம் உங்களுக்கு வழங்கிய துவாக்கல்ல நாங்கள் இதுவரை மூன்று அத்தியாயங்களை படித்திருக்கிறோம் புரியுதா மூன்று அத்தியாயங்கள் என்னென்ன அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா அலயம் இப்போ இந்த மூன்று அத்தியாயங்களும் உள்ளடக்கிய சில துவாக்கள் இது மிக முக்கியமான பகுதி துவாக்களுடைய பகுதி மிக முக்கியமானது அந்த அடிப்படையிலே இதில் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய துவா நாம் அனைவரும் அறிந்து ஓதி வரக்கூடிய துவா இஹ்னஸ் ஸ்வராத் அல் முஸ்தகிம் ஸ்வராத் அல் லதீன் அல் அம்தா அலைஹிம் மஹபூபி அலைஹிம் அதாவது நாம் நேர்வழியை ரப்பம் தான் கேட்க வேண்டும் நேர்வழியை நாம் ரப்பிடம் கேட்க வேண்டும் நாம் முடிவு செய்வதல்ல நேர்வழி அல்லது நமது உச்சை அல்ல நேர்வழி நேர்வழியை நாம் ரப்பிடம் கேட்க வேண்டும் அந்த நேர்வழி என்பது அல்லாஹுடைய அந்த அருளை பெற்று யாரெல்லாம் நேர்வழியில் பயணித்தார்களோ அந்த வழி யாராவது புதுசாக ஒரு கருத்தை கொண்டு வந்து போடுறாங்கண்டா முஸ்லீம் உம்மத்தை இதுவரைக்கும் கேள்விப்படாத கருத்தைண்டா அது வழிகேடு இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுன்னா தெரியவே புரியும் அதாவது முஸ்லீம் உம்மத்து இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு கருத்தை வந்து சொல்கிறான்டா அது என்னதான் அது வலால வழிகேடு அது ஏன் அல்லாஹ் அருள் செய்தவர்கள் சென்ற வழி அவங்களுக்கு புலப்படாத ஒன்று நமக்கு புலப்படுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதே போன்று என்ன அவனுடைய கோபத்தை பெற்றவர்கள் வழிகிட்டவர்களுடைய வழியும் அல்ல என்பதை நாம் புரிந்து இந்த இந்த துவா சொல்கிறது அடுத்து சூரத்துடைய நூத்தி இருபத்தி ஏழாம் வசனம் அது ஒரு துவா இந்த துவாவை கேட்ட நபியார் இந்த துவாவை கேட்ட நபியார் ரப்பனா தகப்பல் மின்னா அந்த அலிம் யாரு நபி இப்ராஹிம் அலிஹாஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா அதாவது அவங்க காபாவை ரப்புடைய கட்டளை கேட்ப அந்த பணியை முடித்தார்கள் முடித்துவிட்டு சுபஹான் ரப்பிடத்திலே அவர்கள் செய்கிறார்கள் ரப்பே இதை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நீ செவியேற்பவனாக அவற்றை மறிந்தவனாக இருக்கிறாய் எவ்வளோ பணி ஊ எவ்வளோ முன்மாதிரி என்று பாருங்கள் ஒரு சிறந்த நபி உடைய முன்மாதிரியை பாருங்கள் எனவே நாம் ஒரு அமலை செய்துவிட்டு என்ன இது அல்லா ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல மாதிரி அந்த மனோநிலை நிலை இல்லை ஆனால் ரப்பிடத்தில் அல்லா இதை அங்கீகரித்து விடு இதில் என்னிடம் பல பலவீனம் இருக்கும் என்னிடம் குறை இருக்கும் அனை சரியாக செய்திருக்க மாட்டேன் என்ற அந்த உணர்வோடு நாம் ரப்பிடம் கேட்க வேண்டும் ரப்பனா தகப்பல் மின்ன இன்னக்கு அந்தஸ்துமி உள் அலையும் அதே போன்ற நூற்றி இருபத்தெட்டு அவசரம் அதுவும் இப்ராஹிம் அலைஸ்லாத்துடைய துவாதான் ரப்பனா வஜ் அல்னா முஸ்லீம் மேயின் லக் ஓமீந்துர் ரீயத்தினா உம் மத்தம் முஸ்லீமத்தன் வ அரினா மன சிக்கனா ஒத்துப அலையினா இன்னக்கு அந்தஸ்த வாபுர் ரஹீம் என்ற இந்த துவா இதிலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பது ரப்பே எம் எம் இருவரையும் உமக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக ஆக்குவாயாக எப்போ இந்த துவாவை கேட்டிருக்கிறோமா யார்தான் என்னை ஒரு முஸ்லீமாக ஆக்குன்னு ஆ நம்மை நான் என்னை ஒரு முஸ்லீமாக உனக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக என்னை ஆக்குன்னு நான் கேட்டிருக்கிறோமா வஜ் அல்னா மினல் முஸ்லிமீன் அல்லது ரப்ப ரப்பி வஜ் அல்னி மினல் மினல் முஸ்லீம் என்று நான் கேட்டிருக்கிறோமா அதே போன்று எமது சந்ததிகளையும் உமக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக அதே போன்று அந்த வ வணக்க வழிபாட்டுடைய அந்த இடங்கள் அந்த முறைகளை எமக்கு காண்பிப்பாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிற எம்மை மன்னிப்பாயாக என்ற இந்த அழகான துவா எனவே இதில் நாம் பொருத்தமான முறையில் இந்த துவாவை நமக்கு கேட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக இருநூத்தி ஓராது வசனம் இதிலும் நமக்கு ஒரு துவா சூரத்தில் பக்கராவுடைய இதில் நாம் ஈருலக நன்மைகளையும் நாம் கேட்கக்கூடிய ஒரு துவா போல் நரகன் இருக்கூடிய அந்த தண்டனை வேதனை விட்டு ரப்பிடம் பாதுகாக்கக்கூடிய துவா எனவே நபி அவங்க இதை அதிகம் கேட்ட துவாக்கள் ஒன்று அடுத்து இருநூற்றி ஐம்பதாவது ஐம்பதாவது வசனத்தில் ரப்பனா அப்ரிகா சொபரன் வசபித் அக்தாமல் இந்த துவாவை யார் கேட்டாங்க இந்த துவாவை வந்து கேட்டவங்க யார் தாவூத் அலி இஸ்லாம் நாங்கள் படிச்சு சூரத்தில் பக்ரால சொல்லப்படுதா இல்லையா அதாவது ஜாலூத்துக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க தாலூத் என்ற அந்த மன்னரோடு சேர்ந்து தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஜாலூத் என்றவனுக்கு எதிராக யுத்தம் போரிட்டார்களா இல்லையா அந்த போர் களத்தில் களத்தில் அவர்கள் எதிரிகளை சந்திக்கும் போது சந்திக்கும் போது கேட்டதுவா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இடங்கள் முக்கியமான இடங்கள் அது என்ன களத்தில் எதிரிகளை சந்தித்த போது அவங்க கேட்டதுவா என்ன ரப்பனா சபரன் அக்தாமா வன்சூர் நாகன் கோமில் காஃபிரீன் அதாவது எமக்கு பொறுமையை தருவாயாக பொறுமையை கேட்டாங்க அதே போன்று எமது பாதங்களை உறுதியாக்குவாயாக என்று கேட்கிறார்கள் அதேபோன்று இந்த காவிர்களுக்கு எதிராக எமக்கு உதவி புரிவாயாக என்று அவங்க துவா செய்தார்கள் அப்போ எனவே ஒரு ஒரு நெருக்கடியான சூழல்கள் அப்படியான சூழல்கள் அச்ச சூழல்கள் இந்த துவாவை கேட்கலாம் அடுத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் ஓஃப்ரான கரப்பனா வயலைக்கல் மசீர் ஒஃப்ரான கரப்பனா ஒயிலைக்கல் மசீர் அதாவது நாம் உன்னிடம் எமது ரச்சனை உன்னிடம் மன்னிப்பை கேட்கிறோம் எமது மீளிதல் உன்னிடம் தான் இருக்கிறது என்ற இந்த துவாவும் அழகான ஒரு துவா ஓஃப்ரான கரப்பனா வயலைக்கல் மசீர் அடுத்து இருநூத்தி எண்பத்தாறாவது அத்தியாயம் துவாவோடு தான் முடிகிறது

தாங்க முடியாத சுமைகளை எம்மை சுமத்தி விடாதே எம்மை மன்னிப்பாயாக எமக்கு அருள் புரிவாயாக நீதான் எமது பாதுகாவலனாக பொறுப்பாளனாக இருக்கிறாய் காஃபர்களுக்கு எதிராக எமக்கு உதவி புரிவாயாக என்ற துவா அடுத்த இம்ரானுடைய துவாக்கல்ல எட்டாவது வசனம் இது குலூபன அதிகம் ஓதி வர வேண்டிய துவாக்கள் ஒரு அற்புதமான துவா நேர்வழி இந்த நேர்வழி நீ நமக்கு காட்டிய பிறகு எமது உள்ளங்களை வழி தவறு செய்து விடாதே உன் புறத்தில் நமக்கு ரஹமத்தை மருள்வாயாக நிச்சயமாக நீ பெரும் கொடையாளியாக இருக்கிறாய் அதை அடுத்த வசனம் ஒன்பதாம் வசனம் இது கல்விமான்கள் கேட்கக்கூடிய துவா நான் அல்லாஹு தலா சொல்லக்கூடிய துவா நாங்கள் அதிகம் கேட்க வேண்டும் ரப்பனா இன்ன க ஜாமி உன்னாசில் யோமில்லா ராய் பஃபி இன்னல்லா ஹலா யுஹலி ஃபுல் மியாத் அதாவது நிச்சயமாக நீ மனிதர்களெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் நீ நிச்சயமாக வாக்குறுதியை மீறக்கூடிய நல்ல எனவே நாங்கள் இந்த உறுதியான நம்பிக்கை நம்மை நேர்வழியின் பால் நடத்தும் அடுத்த இந்த துவா பதினாறாவது வசனத்தை வரக்கூடியது இந்த துவாவை யார் கேட்பாங்க நான் சென்ற பாப்பு சொன்ன யார் கேட்பான்னு சொன்ன இந்த துவாவை ரப்பனா இன்னா ஆமன்னா ஃபஃபிர்லனா துனூப்னா வக்கினா அதாபன்னார் ஞாபகம் இருக்கா யாருக்கு ஞாபகம் இருக்கு அதாவது சொர்க்கவாசிகள் உலகத்தில் கேட்ட துவா எப்படி சொல்கிறான் சொர்க்க வாசிகள் உலகத்தில் இந்த துவாவை கேட்டாங்க எப்படி ரப்பே நாம் நிச்சயமாக மீது ஈமான் கொண்டு விட்டோம் எமது பாவங்களை மன்னிப்பாயாக எமக்கு எம்மை நரக நெருப்புடைய வேதனை விட்டு காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் எனவே ஈமானை சொல்லிட்டு ஈமானின் மூலமாகத்தான் பாவம் கேட்கிறார்கள் அடுத்த துவா முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வரக்கூடிய கேட்டாங்க என்ன கேட்டான் இந்த துாவை அலிஹிஸ்லாம் அதாவது இறைவனை உன்னிருந்து எனக்கு எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை தருவாயாக துர்ய தன் நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்மடுப்பவனாக இருக்கிறாய் இன்னக்க சமயம் எங்களுக்கு வர வேணும் நிச்சயமாக நீ துவாவை செவ்வியேற்பவனாக இருக்கிறாய் அடுத்த ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நிறைய பேர் துவாவை கேட்கும் போது சத்தமாக கேட்குறாங்க என்ன அடுத்தவன் தான் கேட்குது ரப்போ நான் கேட்கும் நாங்கள் என்ன பணி வைப்பேன வேண்டும் அடுத்த ஷாஹிதீன் இந்த துவாவை யார் கேட்டாங்க இந்த துபாவை கேட்டவன் யார் ஈசா அலை சலாத்தோடு இருந்து ஹவாரி ஊன்கள் அவருடைய அந்த தோழர்கள் கேட்டதுவா ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த் எங்கள் இறை அருளிய வேதத்தை நாங்கள் நம்பினோம் உன்னுடைய இறை தூதரை நாம் பின்பற்றுகிறோம் ஃபக்துபுனாமா அஷ் ஷாஹிதீன் எங்களை சத்தியத்துக்கு சாட்சி சொல்வோரோடு சேர்த்து விடு விடுவாயாக என்றதுவா அதே போன்ற நிரம்பி சவால் அடுத்ததா பதினேழு ரப்பனா ஹுஃபுல்லனா துனுபனா வை இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வசபித் அக்தாமனா வன்சுர்னா அல் கோமில் காஃபிரின் இந்த துவாவை யார் கேட்டாங்க இந்த துவாவை கேட்டது யார் நபிமார்களோடு போர்க்காலத்தில் சென்றார்களே அல்லா சொல்ல முன்னு நபிமார்களோடு என்ன செஞ்சாங்க அந்த எதிரிகளை சந்தித்தார்களே அந்த களத்தில் இருக்கும் போது நபியோடு இருந்த அந்த தோழர்கள் கேட்ட துவான் அல்லாஹு தலை இதை சொல்கிறான் எமது பாவங்களை மன்னிப்பாயாக கேட்குறான் அதே போன்று நாம் வரம்பு மீறி செய்தவைகளையும் மன்னிப்பாயாக எமது பாதங்களை உறுதியாக்குவாயாக அப்போ இந்த துவான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பை முதலாவது ஏன் கேட்க வேண்டும் ஏன் கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய உதவி தடைபடுவதற்கு அது காரணமாக இருக்கும் நமது பாவங்கள் அல்லாஹுடைய உதவி வராமல் இருப்பதற்கு தடைபடுவதற்கு முதல்ல அதனால் என்ன சொன்னாங்க முதலாவது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கு பிறகு உதவியை கேட்டார்கள் கோமில் காஃபிரியின் காஃபிர்களுக்கு எதிராக எமக்கு உதவி புரிவாராக அடுத்து நூற்றி எழுபத்தி மூணாம் வசனம் இதை சஹாபாக்கள் எப்போ சொன்னாங்க சொன்னாங்க இந்த நூற்றி எழுபத்தி மூணாம் வசனங்கள் கூடிய ஞாபகம் இருக்குதா இதை சஹாபாக்கள் எப்போது சொன்னாங்க அதாவது உகது மூடித்திரு மதினாவுக்கு திரும்புகிறாங்களே திரும்போது மறுபடியும் என்ன அலை அழைப்போருது ஹமராவுல் அசதை நோக்கி வெளியாகுங்கள் எதிரிகள் வருகிறார்கள் அப்போ காயங்களோடு புறப்பட்டாங்களே அந்த நேரத்தில் காபிர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு எதிராக படை திரண்டு விட்டது உங்களை அழிக்கப் போகிறார்கள் எதிர்க்கப் போகிறார்கள் என்று அவங்கள பயத்தில் ஆழ்த்திய நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை ஹஸ்வாகு அம்மல் வக்கீல் இதற்கு உடனே பதில் வந்து அடுத்த வசந்தத்தை படிச்சு பாத்தீங்கன்னா உடனே அல்லாஹ் பதில் கொடுத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தான் என்ற செய்திகளை சொல்கிறான் அல்லாஹ் எமக்கு போதுமான அவன் எமக்கு சிறந்த பாதுகாவலன் அடுத்த அறிவுடைய மக்களுடைய துவாவாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாருங்க ரப்பனாமா ஹலக் தஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அதா பன்னார் என்ன வானங்கள் பூமியை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்வாங்க அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக சொல்வார்கள் யார் தான் இவற்றை வீணுக்காக படைக்கவில்லை எம்மை நரக நெருப்புடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக பாருங்க எதை எங்க தொடர்படுத்தப்படுது சுபஹானல்லா இந்த துவா அறிவுடைய மக்கள் கேட்கக்கூடிய துவா இப்போ வானங்கள் பூமி அல்லா வீணுக்காக படைக்கவில்லைன்னா எங்க எமது வாழ்க்கை வீணுக்காக படைக்கப்பட்டதா அப்ப எவ்வளோ அறிவுபூர்வமாக நாம் செயல்பட எமது நேரங்களை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் நமது நேரங்கள் எவ்வளோ வீணாக கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த பெருமதியும் இல்லாமல் அர்த்தமற்ற விஷயங்களை நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் இவைகளே வீணுக்காக படைக்கணும் அப்ப எமது வாழ்க்கை அதனுடைய உயர்வு இந்த துவா சொல்லுதா இல்லையா அப்போ இதை நாம் புரிய வேண்டும் அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அவசரம் தூதுகையில் நீ எவனை நெருப்பிலே நுழைவிக்கிறாயோ நரக நெருப்பில் நுழைவிக்கிறாயோ நிச்சயமாக அவன் அவனை இழிவாக்கி விட்டாய் அவன் இழிவடைந்து விட்டான் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வர்கள் வேறு யாரும் இல்லை அப்போ நாங்கள் நரக நெருப்புடைய வேதனை இருப்பாங்க முன்னாள் துவால் என்ன ஃபக்கீனா அதாபன்னார் என்ன கேட்டாங்க நரக நெருப்பிட்டமை பாதுகாத்து விடு அடுத்த துவால் என்ன சொல்றாங்க அதில் நுழைந்தவர்கள் கேவலப்பட்டார்கள் இழிவடைந்து விட்டார்கள் சில பார்த்தீங்கன்னா என்ன பெரும் பாத பாவத்துக்கு எடுத்துட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு மாதிரி சில பேசி கொண்டிருப்பான் இல்லை இங்கே என்ன இழிவு இங்கே சொல்லப்படுகிறது அடுத்த ரப்பனா இன்னனா சமி யுனாதிலில் ஈமான் ரப்பனா அபரார் இந்த துவாவை பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன நாம் ஈமான் கொண்டோம் உனது அழைப்பாளருடைய அழைப்பை அந்த ஏற்று நான் அவர் ஈமானின் பக்கம் அழைத்தார் நாம் அந்த என்ன செய்தோம் அந்த அழைப்பை ஏற்று நாம் உன் மீது ஈமான் கொண்டோம் என்று ஈமான சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்குறோம் என்ன கேட்கப்படுது அவங்க கேட்குறாங்க எமது பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே எமது பாவங்களை மன்னிப்பாயாக வக்கஃபிர் அண்ணா செய்ய ஆ தினா இன்னும் தீமைகளை விமையை விட்டு அகற்றி விடுவாயாக ஒத்தவஃப்ரார் எங்களை எமது ஆன்மாக்களை யாரோட ஆக்குவாயாக என்று சொன்னால் நல்லவர்களோடு எம்மை கைப்பற்றுவாயாக அப்போ நல்லவர்களோடு தான் நல்ல நல்லவா நல்லவனாக வாழ வேண்டும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் அப்போதான் என்ன செய்ய ஒரு நல்லவனாக மரணிக்கலாம் நல்லவர்களோடு நாம் இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க பாவத்தை செஞ்சேன்னு நல்லவனாக மரணிக்கிற எதிர்பார்க்க முடியாது நல்லவனாக மரணிக்கிற நல்லவனாக வாழ வேண்டும் நன்மைகள் செய்ய வேண்டும் அடுத்து இறுதியாக ரப்பனாத்தினாமாத்தா ருசு கவலா துதினா எங்கள் இறைவனை இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு வாக்களித்தது எங்களுக்கு தருவாயாக உன் தூதர்கள் மூலம் எதை வாக்களித்தாயோ அதை எமக்கு தருவாயாக கயாமத்துடைய நாளில் எம்மை இழிவுபடுத்தி விடாதே எம்மை கேவலப்படுத்தி விடாதே எவ்வளவு உயர்ந்த துவாண்டு பாருங்கள் கயாமத்துடைய நாளுடைய இழிவுதான் இழிவு அந்த இழியை நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்வோம் அல்ல எனவே இந்த மூன்று அத்தியாயங்களுடைய துவாக்கள் இதன செய்யுங்க முடிந்தவரை மரணம் விட்டுக் கொள்ளுங்கள் இதை ஓதி வருவதற்கு முயற்சி செய்யுங்க இன்ஷாலா எனவே நாம் அடுத்த வகுப்பில் இன்ஷாலா சோரத்து நிசா என்ற அத்தியாயம் அந்த நான்காவது அத்தியாயத்தை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்வோம்